வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் பரவி வர டெங்கு காய்ச்சல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா முழுவதும் 10,500 மேலே கேஸ் வந்து பதிவாயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக 2,500 கேஸ்க்கு மேலே டெங்கு காய்ச்சல் வந்து பதிவாயிருக்கு. ஸோ இதை பற்றி மக்கள் வந்து என்னென்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க மக்களே பார்க்கலாம். குச்சி அது இதெல்லாம் தேவையில்லாத டயர் இதெல்லாம் தோண்டி வச்சது கூட மழை தடி தேங்கி நின்றுச்சுன்னா அதை கொண்டு வந்து அந்த டொங்கு முட்டிட்டு அதை உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுக்கோம். அவர் மட்டும் எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆனால் அவங்க கார்பரேஷனில் பார்த்தாலே அதை கூட ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வணக்கம், நன்றி. வருது, ஆனாட்டி அது வெச்சு சிறதே வெச்சு தெரியும் வச்சுறாங்கோ, வெச்ச தெரியாதுங்கோ எல்லாம் வாழ்த்துக்கிறாங்கோ. அது நம்ம எப்படி எப்படியோ ஆட்டங்கல்ல அமைக்கல் இந்த பழைய பாரம்பரிய தண்ணியோ உரலோ வந்துள்ள தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஊடு சுற்றி சுத்தமாக வச்சுருக்கோணுமெனு நாம் நினைக்கிறோம். சில பேர் அப்படி நினைக்கிறதில்லை, ஊடு சுற்றி வைக்கணுமெனு நினைக்கிறதில்லை. எல்லாம் போட்டு அடிச்சு அதில் இருக்கிற கொசு அதில் இருக்கிற புழுவு எல்லாம் நம்மளுக்கு வந்து மேலுக்காந்தானே நம்மளுக்கு அதே காய்ச்சல் நாம் என்ன சரி செய்ய முடியும். அப்புறம் நம்ம வீட்டை சுற்றி சுற்றுப்புறமாக சுத்தமாக வச்சுக்கணும். எங்கள் பக்கத்தில் தண்ணி தேங்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பழைய தொட்டி அந்த மாதிரி இதெல்லாம் தண்ணி தேங்க வைக்கக்கூடாது. மற்ற பழைய பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது வெளியில கிடந்தா தண்ணி நிற்கிற மாதிரி மழை தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணக்கூடாது. மெயின் சுகாதார முறை தான் கரெக்டாக இருக்கணும். அதாவது மோசமான சுற்றுப்புற சூழ்நிலை சரியில்லைன்னா அதெல்லாம் வந்து தான் தீரும். நாம் பப்ளிக்கில் அதாவது நாம் முடிஞ்ச அளவு எப்படி நம்ம வீட்டை சுற்றி எப்படி சுத்தமாக இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கணும். கவர்மெண்ட் இதுக்கு என்ன அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் அப்பவும் சுத்தம் இல்லாமல் தான் இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அவங்க முடிஞ்ச அளவு எல்லாம் எப்பவுமே சுத்தமாக சுகாதாரத்தோடு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து கட்டியாக ஏதோ பாத்திரத்துலையோ பக்கெட்டுல ஊற்றி வச்சது கட்டு போய் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. சுத்தபத்தமாக இருக்கணும். இப்போ அது வந்து தடுக்கிறதுக்கு சொல்ல தான் செய்யறாங்க. ஜனங்கள் வந்து அதை புரிஞ்சு நடக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், புரிஞ்சு நடந்தால் வராது. மழை தண்ணி தேங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து அது உருவாகுது. நம்ம கேஸ்லாம் இருந்துக்கணும். நம்மளே நம்ம வந்து அந்த மாதிரி மழை தண்ணியெலாம் தேங்கி இருந்தால் கரெக்டாக இருந்துக்கணும். கொசு மருந்து அடிக்கிறவங்க கவர்மெண்ட்லேருந்து வந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க எங்கள் ஏரியாவில். இருந்தாலுமே நம்ம அதிலிருந்து பாதுகாத்துக்கணும். நம்மளே அந்த தண்ணியெல்லாம் தேங்கி வீட்டில் இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேஃபாக இருக்கணும். இல்லைன்னா கொசுக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஜனங்களுக்கு இந்த அவேர்னஸ் உருவாக்கணும். அப்புறம் நாமளும் முன் வந்து இந்த கொசுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். தெரியாதவங்களுக்கும் நம்ம பற்றி சொல்லணும். தூய்மையாக வச்சுக்கணும். வச்சுக்கணும், சாக்கடை கேக்கடை எல்லாம் போகாத அளவுக்கு வச்சுக்கணும். குழந்தைங்க இருக்கிற இடமும் மற்ற இருக்கிற இடமெல்லாம் கொசு வரையோ இல்லை மற்ற எந்த எந்த பாதுகாப்பு முறையில் எடுத்துக்கணும். பாதிப்பு மக்கள் பாதிப்பு எது இந்த சுகாதார கேட்டாலும் வரும். மக்கள் வந்து அரசாங்கம் பாதையாக நல்லது பண்ணால் தான் உண்டு. மக்களால் என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் வந்து நல்ல காரியம் பண்ண முடியும். நம்ம பண்ணுறது ஏதோ புகை போட்டு படுக்கலன்னு. தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும் தேசிய மையத்தின்படி டெங்கு காய்ச்சல் என்பது எய்டிஸ் எஜிப்டின் கொசுவின் தொற்று கடித்தால் பரவும் ஒரு வைரல் காய்ச்சல். இந்த காய்ச்சல் இரண்டு வகைப்படும், டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல். இதில் டெங்கு இரத்த கசிவு காய்ச்சல் என்பது மிகவும் கொடுமையான வடிவாகும். இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடும். கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடம் தேவை மற்றும் தேங்கி நிற்கும் தண்ணீரே உயிர் வாழ சரியான இடம். எனவே சுற்றுப்புறங்களை சுற்றி தேங்கி நிற்கும் தண்ணீரை விட வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது.